ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுஜினாஸ்ட்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கு சட்டுன்னு யாரோ வந்துட்டா, ஏதோ பண்ணணும், ரெசிபி எதுவுமே தெரியல, எதுவுமே கையிலும் இல்லை அப்படிங்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, அரிசிமா மற்றும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ ரெசிபி செய்ய போகலாம், பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகாய், கீரை மிளகாய்த்தூள், வெங்காயம் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் கடாய் வச்சு நான் ஆன் பண்ணிட்டுருக்கேன். என்ன சூடாக எடுத்துக்குவானா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ அரிசி மாவு இதை ஆட் பண்ணி, வெறும் அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணி நம்ம எல்லாமே டெலிவரி பண்ண போகிறோம். என்ன பார்ப்போம், வாங்க சேனல் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜலம் குத்தி நல்லா அரிசி மாவு போட்டு ரெண்டு கரண்டி மாவு போட்டுருக்கேன், அது மட்டும்தான் போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வானா என்ன சூடாகின்னு இருக்குது, ஆனோடனே நம்ம இதில் போடுவோம். டெஸ்டிங் வேணால் போட்டு பார்ப்போம் எப்படி வருது. நல்லா ஓகே, நல்லா சத்தம் வந்துடுத்து, பொரிய ஆரம்பிச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொக்கோடா மாதிரி போட போகிறோம். சட்டுன்னு ரொம்ப சட்டுன்னு பேசுன்னு டைம் கூட இது ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக ரெசிபி ரெடி ஆகிடும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது முடித்த உடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன், ஓகேவா?